வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோல உங்களுடைய குழந்தைய நல்லா புஷிட்டி ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான உணவு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இந்த உணவு முறையை வந்து நீங்க 6 மாதத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து பால் பத்தாம இருக்கும், அந்த மாதிரி இருந்தாங்கன்னா 5 மாதத்துல இருந்து கூட இந்த உணவு முறையை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தான். 1 அரிசி, 2 சிறுபருப்பு. அரிசியில பொறுத்த வரைக்கும் நீங்க சாப்பிடக்கூடிய சாதாரண சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிட்டாலே போதும். அதை நீங்க ஒரு வானலியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பொன்னிறமா மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். அதே போல சிறு பயிரையும் கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த வறுத்து எடுத்ததை நீங்க ரைஸ் மில்ல கொடுத்து நீங்க வந்து பவுடர் பண்ணி வாங்கிக்கோங்க. ரைஸ் மில்ல நீங்க அரைக்க கொடுக்கும் போது வந்து அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பொருள் வந்து அரைச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்க அரைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சத்து மாவு இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பாட்டு பொருட்கள் அரைச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. குழந்தைக்கு இப்படி நீங்க ரைஸ் மில்ல பட்டா அரைச்சு வச்சிருக்கதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்க ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல இருந்து தேவைக்கப்போ நீங்க வந்து பயன்படுத்தலாம். இப்படி ப்ரிப்பேர் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். சோ அதனால இதை நீங்க தாராளமா லாங் டைம் நீங்க வந்து பயன்படுத்த முடியும். முதல்ல நீங்க ட்ரை பண்ணும் போது உங்க குழந்தைக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 எடுத்துக்கிறேன். உங்க குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இதை தண்ணியில் நம்ம வந்து கரைச்சிட்டு சாதாரணமாக உங்களுடைய அடுப்பில் வந்து நம்ம வேக வைப்போம் இல்லையா, கஞ்சிலாம் காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கூல் காய்க்கிற மாதிரி காய்ச்சிடலாம். நல்லா ஓரளவுக்கு வெந்து வரும்போது இது கூட வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நிறைய குழந்தைங்க வந்து ராவா சாப்பிட்றத வந்து விரும்ப மாட்டாங்க, அதுவும் டேஸ்டே இல்லை அப்படிங்கிறனால துப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு இனிப்பு தேவை இருக்கும். அதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து சர்க்கரை எந்த விதத்திலையும் குழந்தைக்கு வந்து பயன்படுத்தாதீங்க. குறைஞ்சது 3 வரைக்குமாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு சர்க்கரையை வந்து கம்ப்ளீட்டா நீங்க தவிர்க்க பாருங்க, அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. சோ அதனால நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்க போறோம். அதுல நீங்க தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கரைச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரையை நீங்க சேர்க்கல இல்ல மண்டவளம் கருப்பட்டி அந்த மாதிரி சேர்க்க போறீங்க அப்படின்னா தனியா பாகு காய்ச்சி எடுத்து அந்த மண்டியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துல வரும்போது நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாகும். இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா அவனுடைய குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இதை கொடுத்து பாருங்க. முதல் வாய் மட்டும்தான் ஒரு மாதிரி அவங்க முகம் வந்து சுளிப்பாங்க. அடுத்த வாய் நீங்க ஸ்பூன் கொடுக்கறதுல இருந்து கடகடகடகடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும். இதை வந்து எந்த வயசு வரைக்கும் குடிக்க கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வரைக்கும் குடிக்க கொடுக்கலாம். முதல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கும் போது 6 குழந்தைங்களுக்கு இது போதுமானதா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மற்ற வித தானியங்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இன்னொன்னு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு நீங்க எதுல சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதுவும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்பூன் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாய்க்குள்ள போகாது, நிறைய சாப்பாடு வேஸ்டா கீழே தான் சிந்தும். அதே போல அந்த ஸ்பூன் வந்து உங்களுடைய குழந்தைங்களுடைய வாய்ப்பகுதியில அந்த தாடையில எல்லாம் பட்டு அது வடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி பெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்பூனை வந்து வாங்கிக்கோங்க. இது ஸ்பெஷலி மேட் ஃபார் கிட்ஸ்க்காக. இதை வச்சு நீங்க வந்து கொடுக்கும் போது இதுதான் உங்களுக்கு பெண்ட் ஆகி கொடுக்கும். இதனால அவங்களுக்கு தேவையில்லாத அடிபடாது. அது மட்டும் இல்லாம குழி மாதிரி இருக்கிறதால உங்களுடைய குழந்தைங்களுடைய வாய்க்கு ஈஸியா நீங்க கொடுக்கறதுக்கு ஏதுவா இருக்கும். சோ இந்த மாதிரி கடைகள்ல நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கு வந்து வெளியிடங்களுக்கு போகும்போது ஊட்டி விடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொன்ன விஷயத்தை உங்களுடைய குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களுடைய வயிறு ஃபுல்லாகும், ரொம்ப நேரம் வயிறு பசியில அழாம நல்லா நிம்மதியா தூங்குவாங்க. அதே போல இதை வந்து நீங்க 1 விட்டு 1 கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பும் சீக்கிரமா வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கிட்ட டிப்ஸ் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டிப்ஸ் தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க. நன்றி.